ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனத்துடைய ஆர்டிஆர் அப்பாச்சி. இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா, இந்த பைக் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணதுலேருந்து இதற்கென ஒரு நல்ல வரவேற்பை கொண்ட பைக்குன்னு சொல்லலாம். இதில் இப்போ ரீசண்டாக லான்ச் செய்யப்பட்ட டிவிஎஸ் ஆர்டிஆர் அப்பாச்சி 164V BS6 பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கோட BS4 மாடலை கம்பேர் செய்யும் போது இதில் ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக்கோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ஃபியூச்சர்ஸ்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா நேக்கடு டைப் பைக் ஆகும். நெக்ஸ்ட்டு இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke ஃபியூயல் இன்ஜெக்ஷன் ஆயில் கூல்டு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்த மாடல்களை பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபியூயல் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால நல்ல ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். இதனால் இதற்கு முன்னாடி உள்ள மாடல்களை கம்பேர் செய்யும்போது இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இதனுடைய பவர் மற்றும் டார்க். இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 16.02 horsepower 8250 rpmல் ப்ரொடியூஸ் செய்து, இதனுடைய மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா 14.12 Nm 7250 rpmல் ப்ரொடியூஸ் செய்யுது. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோ கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5-speed கியர் டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் BS4 மாடலில் கொடுத்தது போலவே சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர், ஃபியூயல் இண்டிகேட்டர், ஃபியூயல் கேஜ், ட்ரிப் மீட்டர், டைம் போன்ற வசதிகளுடன் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இதனுடைய லைட்ஸ். லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயும் ஃபுல்லி எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. இதனுடன் ஆல் டைம் ரன்னிங் லைட் சேர்த்து கொடுத்ததுனால நைட்டில் ஓட்டும்போது நல்ல வெளிச்சத்தை தருது. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இதனுடைய சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் மோனோசாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய டயர் மற்றும் டயர் சைஸ் பற்றி பார்க்கலாம். டயர்னு பார்த்தீங்கன்னா இதில் 17-inch அலாய் வீல் வித்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 90x90 ரியரில் 130x70 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது இதனுடைய பிரேக்கிங். பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா இதில் டியூயல் டிஸ்க் பிரேக் வித்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வித்து ஏபிஎஸும் ரியரில் ட்ரம் பிரேக் என இரண்டு ஆப்ஷன்களுடன் வருது. இதில் ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 270mm ரியரில் 200mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 270mm டிஸ்க் பிரேக்கும் ரியரில் 130mm ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இதனுடைய கலர் வேரியன்ட். கலர் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது. கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிளாக் மற்றும் ப்ளூ போன்ற கலர் ஆப்ஷனுடன் வருது. நெக்ஸ்ட்டு இதனுடைய மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 48 to 54 வரை செல்லும்னு கம்பெனி தரப்பில் இருந்து சொல்கிறாங்க. இதனுடைய டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 115 to 122 km/h வரைக்கும் செல்லும்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம இப்போ பார்க்க போகிறது இதனுடைய விலை. விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆன்ரோடுக்கு 122,000 to 127,000 வரை வருது. இது ஆப்ஷனுக்கு ஏற்ப மாறுபடும். தேங்க்யூ கைஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடும் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி கைஸ்.